வணக்கம் என்னோட பேரு ஆர் எஸ் மணி வணக்கம் சார் யுவர் பிஸ்னஸ் டாக் ஷோ அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊரை சார்ந்தது என்னுடைய பேர் வந்து பிஎல் மகிழ்ச்சி பிறந்தது சென்னை ஆனால் என்னுடைய சொந்த ஊர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த வணிகத்துக்கு பேர் போன விருதுநகர் என்னோட ஊரும் விருதுநகர் ஸோ உங்களோட பிஸ்னஸோட பேர் என்ன உங்களுக்கு வியாபாரத்தின் பேர் ஓம் முருகா டிம்பர் அண்ட் பிளைவுட்ஸ் ஓம் முருகா ராயல் டோர்ஸ் அண்ட் பிளைவுட் இரண்டு பிளாஸ்டிக் வந்து வணிகம் செய்யும் என்னென்ன பொருள்கள் வணிகம் ஓம் முருகா டிம்பர் அண்ட் பிளைவுட்ஸ்ங்க வந்து அனைத்து வகையான மரங்கள் வீட்டு உபயோக மரம் ஃபர்னிச்சர் உபயோக மரம் இன்டீரியர் மரம் அதுக்குண்டான பிளைவுட் ஓம் முருகா ராயல் டோர்ஸ் அண்ட் பிளேயில் டோர்ஸ் ரெடிமேட் டோர்ஸ் ப்ளஸ் டோர்ஸு ஸ்கின் டோர்ஸு சாலிட் டோர்ஸு இம்போர்ட்டட் டோர்ஸு இப்படி எல்லாமே பண்ணுறோம் சார் நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு ஒரு நோக்கம் ஏன் வந்தது இல்லை நாங்கள் பிறந்தது வணிக குடும்பம் தான் ஓ ஃபாதர் இதே தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க டிம்பர் ஆமாம் டிம்பர் தான் டிம்பர் அண்ட் பிளேவர்ஸ் தான் அவர் வந்து ஒரு வேலையாலாம் சேர்ந்து ஓகே அதுக்கப்புறம் முதலாளிய வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பிறக்கும் போதே அந்த வணிகன்ற ஒரு கட்டமைப்பு தான் எங்களுக்குள்ளே இருந்தது நானும் வணிகம் தான் பண்ணணுன்ற ஒரே குறிக்கோளில் தான் நான் வளர்ந்தது அதனால வணிகம் தான் பண்ணேன் இப்போ உங்களோட பையனுக்கு அவர் வந்து சொல்கிறார் உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் நான் சேர்றேன்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இல்லை நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன் சார் வணிகம் தான் பண்ண சொல்லுவேன் அதான் என்ன என்ன ரீசன் இல்லை வணிகம் தான் நம்மளுடைய பாரம்பரியம் ஒன்று இன்னும் நம்ம அங்கே நம்ம தான் முதலாளியாக இருக்க முடியும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறது இல்லை ஒரு மனிதனை பண்ணி ஒரு 12-15 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னா அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் இன்னொருத்தருக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கம்மியாக தான் ஒர்க் பண்ணுவோம் நமக்காக ஒர்க் பண்ணும்போது ஜாஸ்தி ஒர்க் பண்ணுவோம் மோட்டிவேஷனே இருக்காது ஆமாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய மோட்டிவேஷன் ஆமாம் நமக்காக ஒர்க் பண்ணுவோம் அருமை அருமை சரி நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்ட் மல்டிநேஷ்னல் பிராண்டோ இல்லாட்டி ஒரு பெரிய நேஷனல் பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களா உங்கள் ப்ராடக்டில் இருக்கு என்னென்ன பிராண்டு அடிசியில் பெட்கோல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளைவுட்டில் ஷெரான் செஞ்சு ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ஈக்குவல் குவாலிட்டி உள்ளதும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஓகே உங்களோட ஆல்ஃபான்னு ஒரு ப்ளேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஓகே உங்களோட சிறப்பு அம்சம் என்ன சார் உங்களோட இப்போ நிறைய டிம்பர் மர்ச்சன்ட் இருக்காங்க சூளையெல்லாம் போனோம்னா ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது அப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களோட யூஎஸ்பி என்ன உங்களோட தனி சிறப்பு சின்ன வியாபாரத்துலேருந்து பெரிய வியாபாரம் பண்ணுறோம் சின்ன சின்ன ரீட்டைல் வியாபாரம் பண்ணுறோம் சின்ன அளவில் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறோம் பில்டருக்கு சப்ளை பண்ணுறோம் சாதாரண கார்பெண்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி அந்த கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் இருக்குல்ல அது இது எல்லாத்தையுமே நாங்கள் கையில் வச்சுருக்கோம் அதனால் ஒரு சில நேரம் சின்ன வியாபாரம் கம்மியானாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை பெரிய வியாபாரம் கிடையாது இப்போ சின்ன வியாபாரங்கள் கை கொடுத்துருக்குது பில்டர் செக்ஷனில் நல்ல ஃப்ளாட்ஸ் நல்லா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு நல்லா வியாபாரம் நடந்துச்சுன்னா அப்போ எங்களுக்கு பில்டர்ஸ் வியாபாரம் கொடுப்போம் அப்போ ஆவரேஜ் வியாபாரம் கூடுதலாக கிடைக்கும் செக்மெண்ட் 360 டிகிரி எல்லாமே எல்லாரையும் சின்ன யாரையுமே எதிலையுமே ஒரு வணிகம் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே உங்கள்கிட்ட பேசினாலும் அது ஒரு வணிகம் கிடைக்குமா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் ஒரு வணிகனோட சிறப்பு அம்சமே ஆக்சுவலாக உங்களோட பிஸ்னஸில் உங்களோட வெற்றி பாதை அதோட ரகசியம் என்ன இல்லை நம்ம அப்ரோச் சொன்னதான் ஒரு சொன்னதான் எல்லார்கிட்டையுமே வணிகம் நீங்கள் பில்டிங்கே உங்கள் லைஃப்பில் ஒரு 4-5 பில்டிங் கட்டுறதால மரம் எடுப்பீங்கன்னு சொல்ல வரல உங்களுக்கு ஞாபகம் வந்து எப்படி இருக்கணும்னா மரம் எடுக்கணும்னா என்னோடய ஞாபகம் வரும் அதுக்கு ஒரு 2-3 இன்சிடென்ட் கூட சொல்லலாம் சொல்லலாமா கண்டிப்பாக ஒரு 4 கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியில் நான் என் வேலையை பார்த்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு ஷேடோ வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு நின்றுட்டு சார் இங்கே நிற்கலாமான்னு கேட்டாங்க நிற்கக்கூடாதுங்க உட்காரணும்னு சொல்லிட்டு என் வேலையை நான் பார்த்தேன் அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மழை விட்டு அவர் போயிட்டார் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒருத்தர் வந்தார் வந்து வந்தவர் கடை போட்டோம் ஒரு 2400 1800 வந்து போட்டோன்னா காசு கையில் கொடுத்தார் கொடுத்துட்டு எங்கே சார் அனுப்பணும்னு சார் எனக்கு தெரியுதான்னு கேட்டார் இல்லைங்க தெரியல சார் இல்லை சார் அன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி மழைக்கு வந்தேன் ஒதுங்கி இருந்தேன் இங்கே நிற்கலாம்னு கேட்டேன் ஆனால் நீங்கள் உட்காரலாம்னு சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னைக்கியாவது ஏதாவது தேவைனாலும் நம்ம இன்னைக்கு இங்கே தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டு போனேன் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தான் என் வணிகன்றது அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்கள் சார் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் குழந்தைகிட்ட கூட வணிகம் இருக்குன்னு சொல்லலாம்
ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், எனக்கு லோ பர்த் சைடில் படுத்துருக்கேன், ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சின்ன குழந்தை, ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை, சைட்டில் வேணுன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தோம். இல்லைங்க இதில் மாறினா மாறிக்கோங்க, மிடில் கொடுத்தா கூட போதும். நீங்கள் சைட்டில் வேறு, நான் சைட்டில் வேறு, எனக்கு மிடில் கொடுத்தா கூட போதும். நான் உடனே அவங்க சும்மா சந்தோஷமாக மாறிட்டேன். படுத்தாச்சு, தூங்கியாச்சு. மறுநாள் காலை எழுந்திரிக்கும் போது இறங்கும் போது கேட்டாங்க எங்கே இருக்கீங்க, கொடம்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, நாங்கள் ரங்கராஜபுரத்தில் இருக்கோம்னு பேர் கேட்டாங்க, சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 ரூபாய்க்கு ஒரே நேரத்துல வணிகம் எப்படி வேணா முளைக்கிறது, எப்படி இருந்தாலும் முளைக்கும், அதுக்கப்புறம் அதை பயன் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு இது. கண்டிப்பா ஒரு காயின்ல 2 சைடு மாதிரி வெற்றியை நீங்க பாத்துருக்கீங்க. கண்டிப்பா ஒரு பிசினஸ்ல தோல்வி அப்படிங்கிறது பார்த்துருப்போம், எந்த ஒரு பெரிய பிசினஸ்னாலும். அந்த தோல்வியை பார்த்தப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே வந்தீங்க? எல்லாமே இப்போ நல்ல மரம்னு பார்த்து எடுப்போம். ஒரு மரம் எங்கள் இதில் எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரே மரம்லாம் இருக்கும், எல்லாருக்கும் போட்டி இருக்கும். அதை போய் நம்ம எடுப்போம், உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்கா போதும். ஒரு 50,000 ரூபாய்க்கு கூட மரம் அந்த மரத்தை, அது 1.5 லட்சம் ரூபா லாஸ் இருக்கும். இது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, நடைமுறை சிக்கலா இல்லை நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ஸா அப்படின்னு. இன்னொன்று வந்து நம்ம கோவப்படுறதும் நமக்கு எல்லா வகையிலையும் பாதிக்கும். கோவன்றது முதல் எதிரி. அது நான் இன்னொரு இடத்துல நான் நேரடியாக அனுபவம். அதுக்கப்புறம் நீங்கள் மாறிட்டீங்க, மாறுவோம் திரும்பி சூழ்நிலைகளில் திரும்பி அங்கேயே தான் போயிருப்போம். ஏன்னா சிறந்தது மாதிரி சில தப்பு நடக்கும். நிறையா மாறிடும். ஓகே, வெரி குட். கோவப்படணும் ஒரு சில நேரத்தில், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறோம். உங்கள் வாடிக்கையாளர்கள் யார் யார் சார்? இல்லை, இது ஓப்பன் டாக் ஷோவில் வாடிக்கையாளர் சொல்லக்கூடாது. இந்த பகுதியில் இருக்க நிறைய கார்பெண்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஒரு எங்களுடைய அணுகுமுறையால தொடர்ந்து எங்கள்கிட்ட பயணிப்போம். எத்தனை வருட அனுபவம், மொத்த அனுபவம் உங்க தாத்தா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நான் 6வது படிக்கும் போது 12-13 வயசுல இருந்து விடுமுறைன்னா எல்லாரும் வெளியெல்லாம் போவாங்க, வருவாங்க, நான் கடைக்கு போயிடுவேன். திருப்பி வந்து ஸ்கூலுக்கு போவோம், காலத்துக்கு காலேஜ் போவோம். இப்படியே தான் என்னோட பையனை வந்து காலேஜ் முடிக்கும் போதும் நான் காலேஜ் படிக்கணும்ன்றது என்ன எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி வணிகமும் வியாபாரமும் பார்க்கணும், காலேஜும் படிக்கணும். அப்போ நான் மாலை கல்லூரி யூனிங் காலேஜ் செலக்ட் பண்ணி யூனிங் காலேஜில் டிகிரி முடித்தேன். அந்த டிகிரி முடித்தவுடனே என்னுடைய இன்னொரு, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்தோம், அங்கேருந்து இந்த பகுதி கோடம்பாக்கத்துக்கு வந்து தனியாக கடை உடனே ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பயணப்படுத்திருக்காங்க. நீங்கள் உங்களோட பொருளை எப்படி சார் சந்தைப்படுத்துறீங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க? இது எப்படின்னா, மெயினாக வந்து எங்களுக்கு வந்து கார்பெண்டர்ஸ் தான் முன்ன. இப்போ வந்து ஆன்லைன் ட்ரேடிங் அது இதுன்னு வந்துருக்கு. இருக்கீங்களா ஆன்லைன்ல? இருக்கு, இந்தியா மார்ட்ல இருக்கோம், ஜஸ்ட் ஸ்டைல்ல இருக்கோம். சரி, அதே இருக்கும். மெயினாக வந்து கார்பெண்டரை நம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல, அவங்க நல்ல பொருளையும் கெட்ட பொருளும் சொல்லலாம், கெட்ட பொருளையும் நல்ல பொருளும் சொல்லலாம். அது வந்து ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அதுக்காக நாங்கள் கார்பெண்டரை மெயினாக நம்பியிருக்கோம். அது அப்போ எல்லோரும் போய் இப்போ நான் சொன்னேன் வணிகம் எல்லார்டையும் வணிகம் இருக்கிற மாதிரி போய் நேரடியாக பார்த்து வணிகத்தை. நீங்கள் எப்படி அவங்களோட கார்பெண்டரை எப்படி மகிழ்ச்சியாக வைக்கிறீங்க? கண்டிப்பாக கார்பெண்டர்ஸ் மகிழ்ச்சியாக வச்சாதானே அவங்க பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது. சின்ன அளவில் அவங்களுக்கும் ஒரு கமிஷன் இருக்குது, 2%, 1% அவங்களுக்கு கூட்டிட்டு கமிஷன் இருக்குது. உன்னோட அவங்களுடைய ஒர்க்கை வந்து நாங்கள் ஈஸி பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப கஷ்டப்படாமல் குவாலிட்டியாக கொடுப்போன்ற நம்பிக்கை அவங்க வந்துட்டாலே அவங்க தொடர்ந்து இந்த 2%, 1% பார்க்க மாட்டாங்க. அவங்க அடுத்து வர இதுக்காக அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கட்டாயம். கொஞ்சம் கூடுதல் வியாபாரம் பண்ணணும்னு, ஆனா அந்த சூழ்நிலை இப்ப இல்ல. கொஞ்சம் பில்டர் சைடுல இருந்து ரியல் எஸ்டேட் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கிறதுனால, ஆனால் அதுக்கேற்ற மாற்றாக இப்போ நாங்கள் டோர்ஸு, பிளைவுட்டு,
லேமினேட்ஸ் அதில் கொஞ்சம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். நாங்களே ஒரு சின்ன லெவலில் பிளைவுட் இது டோர் ஃபேக்ட்ரி பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் அது இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலையை பொறுத்து அதை ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களுக்கு சென்னை மார்க்கெட் தான் இப்போ சப்ளை பண்ணிட்டு பக்கத்தில் சென்னை மார்க்கெட் தான் வெளியூருக்கும் போய் ரொம்ப ஒரு 5% இருக்குமா வெளியூருக்கு சப்ளை பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் அந்த அளவுக்கு தான். அப்போ இந்த மார்க்கெட்டை நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னா உங்களோட பிஸ்னஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய வியாபாரமாக இருந்துச்சுன்னா வெளியூரில் போனால் அது அவங்க இங்கேருந்து வாங்கும்போது வாங்கிக்குவாங்க. ஓகே, சின்ன சின்னதுக்கு அங்கங்கே தான் வாங்குவாங்க. ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சிவ். ஒரு 100 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய நிலத்தில் இருக்க மரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து ஒரு 35-40 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, பக்கத்து ஊரில் இருக்கிற மரங்கள் இப்போ ஒரு நல்ல மரம் இப்போ இங்கே வேப்ப மரம் இருக்குது ஒரு இடத்துல பூவரசு மரம் இருக்குன்னு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து ஒரு 70 வருஷம் தாண்டி என்ன பண்ணாங்க, இங்கேருந்து வெளியூருக்கு வெளியூர்லாம் அதர் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கேரளா போனாங்க, நாக்பூர் போனாங்க, மத்திய பிரதேஷ் போனாங்க, அந்தமான் போனாங்க. இப்போ டோட்டலாக இந்தியாவில் இருக்க 90% வந்து வெளிநாட்டு மரங்கள் தான் திருப்தி கொடுக்குது. உள்நாட்டு மரங்கள்லாம் கட்டிங் ஆர்டரே கிடையாது, வெளிநாட்டு மரங்கள் தான். வெளிநாட்டு மரங்கள்லாம் மலேசியா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி நாட்டில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்தால் வருது. உங்கள் பார்வையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்தியாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பிரதேச தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சூடான வெப்பநிலை உள்ள பகுதி. அதில் வந்து அலுமினியம் யூபிவிசிலாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்கிறதுல சூடு அதிகப்படுத்தும். மேக்சிமம் அந்த காலத்துலலாம் நிறைய மரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மரம் இந்த மேலே போகிற திராவிலாம் மரம் தான் போட்டிருப்பாங்க. மேக்சிமம் ஜென்ரல் வாசகால் ஜெல்லாம் நீங்கள் மரங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஹீட்டை வந்து அதை ரிடியூஸ் பண்ணும். குளிர்காலத்தில் வந்து சூடாகவும் வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியும் கொடுக்கும். அதுக்காகவாவது மெயினாக நீங்கள் மரங்கள் மட்டும் யூஸ் பண்ணால் தான் பொதுவாகவே நல்லது. உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பர் தொடர்பு? மொபைல் நம்பர் 9840250881, லேண்ட்லைன் 0442372 7563, 0444203-4131. நன்றி சார், எங்களோட டாக் ஷோ வந்ததுக்கு நன்றி.